நேரல் கடந்தது உலக தமிழ் வானொலி கீதவாணி. கீதவாணியின் கலைய நேரம் 12:01. இன்றைய நாள் மார்ச் மாதம் 20ஆம் தேதி 2021ஆம் ஆண்டிலே இருக்கின்றோம். இன்றைய மதிய வேளையிலே இயற்கை இயல்பு என்ற நிகழ்ச்சியுடன் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடன் ஆய்வாளர், புதிய சிந்தனையாளர், இந்த தலைப்பிலும் பேசக்கூடிய நூலாசிரியர் எங்களுடைய திரு குருபாதம் ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரையும் இணைத்துக் கொண்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு செல்லப் போகின்றோம். வணக்கம் குருபாதம் ஐயா. வணக்கம் தம்பி நடராஜ அவர்களே. வணக்கம் உலகவாழ் இதவானி நேயர்களே, அனைவருக்கும் நான் வணக்கம் கூறிக்கொள்கின்றேன். இன்றைக்கு எந்த விடயத்தை பற்றி பேசலாம் என்று யோசித்த பொழுது, நாளைய தினம் மார்ச் 21ஆம் தேதி நிறவேற்றுமைக்கு எதிரான சர்வதேச தினமாக உலகம் பூராவும் கொண்டாடப்பட உள்ளது. அவ நாளைய தினத்தை அந்த நிகழ்வை நான் இன்றைக்கே பேசுவோம் என்று யோசித்திருக்கின்றேன். உம்முடைய கருத்தன்? ஆமாம், நீங்கள் கூறுவது சரியாக இருக்கின்றது. நாளைய தினம் இருக்க இருக்கும் அந்த நிகழ்வை பற்றிய விவரங்களை பற்றி பார்ப்பது மிக பொருத்தமாக இருக்கும். ஓமாம், இந்த மார்ச் 21 ஏன் சர்வதேச நிறவேற்றுமைக்கு எதிரான தினமாக கொண்டாட்டம் உருவானது என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. அதற்கு முதல் 1979ஆம் ஆண்டு ஐநா பொதுச்சபை நிறவேற்றுமை இயற்கையாக அமைந்த நிறத்தை வைத்து பாகுகாட்டல் போன்றவற்றுக்கு எதிராக குரல் கொடுப்போருக்கும் அதற்காக போராடுபவர்களுக்கும் தங்கள் ஆதரவையும் அச்சபை அறிவித்தது 79ஆம் ஆண்டு. இத்தினம் உருவாவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது தென்னாப்பிரிக்காவில் நிறவேற்றுமை சட்டம் மிக கடுமையாக இருந்தது. ஏனென்றால் தென்னாப்பிரிக்காவில ஒரு பகுதியில் வெள்ளை இனமும் இன்னொரு பகுதியில் கருப்பினமும் வாழ்ந்தவர்கள். அப்பொழுது அங்கு ஆட்சியில் இருந்தது வெள்ளை இனம். அவர்கள் தங்கள் அதிகாரங்களை பிரயோகித்து கருப்பினத்தவரை நசுக்கினார்கள் என்று சொல்லலாம். தென்னாப்பிரிக்காவில் நிறவேற்றுமை சட்டத்துக்கு ஆதரவாக 1960ல் அங்கு ஒரு சட்டம் பாஸ் பண்ணப்பட்டது. ஏற்கனவே மக்கள், கருப்பின மக்கள், இந்திய மக்கள், வெள்ளையின மக்கள் அல்லாதவை எல்லோரும் பாகுபாட்டுக்குள்ளும் வேற்றுமைக்குள்ளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சட்டம் ஆக உருவானதும் மக்கள் கொதித்தெழுந்தார்கள். வெள்ளையின மக்களை தவிர்த்த மற்ற மக்கள், மக்கள் அனைவரும் அமைதி பேரணியாக தென்னாப்பிரிக்கன் பல பகுதிகளிலிருந்தும் ஊர்வலம் சென்றார்கள். அந்த சட்டத்தை ரத்து செய், அந்த சட்டத்தை ரத்து செய் ஒன்று குரல் கொடுத்து மாபெரும் ஊர்வலம் சென்றார்கள். இந்த ஊர்வலம் சென்று கொண்டிருந்த பொழுது ஷாப்வில் நகரில் அங்கத்திய போலீசார் தடுத்து நிறுத்த பார்த்தார்கள். ஊரன் என்று கண்மூடித்தனமாக துப்பாக்கி பிரயோகம் செய்தார்கள். அந்த துப்பாக்கி பிரயோகத்தில் பலர் காயப்பட்டனர். 69 பேர்களுடைய உடலை அக்குண்டுகள் துளைத்து அவர்கள் அதே இடத்தில் சுருண்டு விழுந்து இறந்த 69 பேர். அன்றைய தினம் மார்ச் 21ஆம் தேதி என்று நான் நினைக்கின்றேன். உலகம் முழுக்க இது பரவியது. உலகம் முழுக்க கண்டனம் தெரிவித்தார்கள். உலகம் பூராவும் மக்கள் ஊர்வலங்களும் பேரணிகளும் சென்றார்கள். அந்த தென்னாப்பிரிக்காவின் வெள்ளையின ஆட்சிக்கு எதிராக நான் நினைக்கிறேன் அப்பொழுது என் சிமித்தான் ஆண்டு கொண்டிருந்தாரோ எனக்கு தெரியவில்லை. அவர் நீண்ட காலமாக
அரசிலே இந்த ஆண்டு கொண்டிருந்தவர் என்பதனால் நான் அவரை யோசித்து பார்க்கின்றேன். மக்களுடைய எதிர்ப்பாலும் மக்கள் அங்கு அமைதி கொள்ளவில்லை. அந்த சட்டத்தை நீக்க வேண்டி ஏற்பட்டது. அந்த சட்டம் தவிடு பொடியாகிவிட்டது, நீக்கப்பட்டது. இன வேற்றுமை நிறவேற்றுமை நிகழ்வுகள் உலகம் பூராவும் இன்றும் நிலவுகின்றனதான். சட்ட புத்தகங்களிலும் பேப்பர் பத்திரிகைகளிலும் அறிக்கைகளிலும் பிரேரணைகளிலும் மட்டும் நிறவேற்றுமைக்கு எதிராக கருத்துக்கள் உள்ளன. இவைகள் உயிரூட்டமானதாக இல்லை. சகல இன மக்களின் மனங்களின் இயல்பாக ஏற்பட்டால் மாற்றம் இயல்பாக ஏற்படும். அது உயிரோட்டமாகவும் இருக்கும். இந்த ஆண்டு, அதாவது 2021 செப்டம்பர் மாதம் ஐநா சபையில் உலக நாட்டு தலைவர்கள் அனைவரும் நியூயார்க்கில் ஒன்று கூடி உரையாட உள்ளனர். உலகத்தில் மக்கள் அனைவரும் கௌரவத்துடனும் இன நிற மொழி மத வேற்றுமையின்றியும் சமத்துவமாகவும் வாழ பிறக்கிறார்கள் என ஐநா சபை தீர்மானம் ஒன்று கூறுகின்றது. மேலும் ஆண் பெண் பேதமின்றி உடல் ரீதியான பாகுபாடின்றி அனைவரையும் சமமாக மதிக்க வேண்டும் என்றும் அங்கு கூறப்பட்டுள்ளது. மனிதர்கள் பிறப்பது மனித இன உயர்வுக்கு ஆக்கப்பூர்வமான பங்களிப்பு வழங்கவும் தாங்கள் சார்ந்த நாட்டுக்கோ தங்கள் சமூகத்துக்கோ ஆக்கப்பூர்வமான செயல்கள் செய்வதற்காகவும் மனிதர்கள் பிறக்கிறார்கள் என்றும் ஐநா சபையில் ஒரு தீர்மானம் கூறுகின்றது. அங்கே இன்னொரு கருத்து கூறுகிறார்கள், இந்த நிறம் மேலானது இந்த நிறம் குறைந்தது என்று ஒரு கருத்து விஞ்ஞான ரீதியான பொய் எனவும் அண்மையில் ஐநா சபை தெரிவித்துள்ளது. இந்த வருடம் இளைஞர்கள் இனவேற்றுமை நிறவேற்றுமைக்கு எதிராக குரல் கொடுக்கும் வருடமாக அமைய வேண்டும் என டொரண்டோ கல்வி சபை செகண்டரி ஸ்கூல்களுக்கு ஆசிரியர்களுக்கு ஒரு அறிவித்தல் கொடுத்துள்ளார்கள். மாணவர்கள் எது சரியோ அதுக்காக குரல் கொடுக்கவும் நிறவேற்றுமைக்கு எதிராக அவர்கள் கொடுக்கும் வருடம் இந்த வருடம் அமைய வேண்டும் என டொரண்டோ கல்வி சபை கூட தெரிவிக்கின்றது. பாடசாலைகளில் மாணவர்களுக்கு இதை எடுத்து கூறுங்கள், இதன் வரலாற்றை பின்னணிய கூறுங்கள் என்று அறிவித்துள்ளது. அந்த அளவுக்கு இப்பொழுது நிற இன வேற்றுமை வலுவடைந்து வருவது என்பதும் ஒரு காரணம். சட்டங்கள் எப்படியும் இருக்கட்டும், நான் இதே இடத்தில் உலகம் முழுக்க சரித்திரமாக அமைந்த நிறவேற்றுமை சில நிகழ்வுகளை கூற விரும்புகின்றேன். இனி உம்முடைய கருத்தை நான் எதிர்பார்க்கின்றேன். ஆமாம், முக்கியமான ஒரு விடயம்தான் நிற இன வேற்றுமை என்பது. அது அங்கங்கே காணப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. அது பற்றிய விவரங்களை ஆராய்ந்து பேசுவது என்பது ஒரு முக்கியமான சம்பவமாக தான் இங்கே கொள்ளப்படுகிறது. ஒவ்வொரு நாடுகளிலும் மொழி வேற்றுமை, மத வேற்றுமை, இந்த வேற்றுமைகள் இருக்கத்தான் செய்கின்றன. எது கூறினாலும் மனிதன் அதை இன்னும் கைப்பற்றித்தான் வைத்திருக்கின்றான். அதுல பல அரசியல் நோக்கங்களும் உண்டு. ஆனா மனித உணர்வுகளை பற்றிய நோக்கம் அங்கு புறக்கணிக்கப்படுகிறது. ஆமாம், அதான் உண்மையாக இருக்கின்றது. சரி, நான் சில நிகழ்வுகளை மாத்திரம் கூறுகின்றேன். ஏராளமான நிகழ்வுகள் இருந்தாலும்
உலக சரித்திரமாக இருக்கும் சில நிகழ்வுகளை மட்டும் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அண்மையில் கருப்பின அமெரிக்காவில் ஜோர்ஜ் ஃப்ளாய்டு வெள்ளை இன போலீசின் முழங்காலு கடியில், அதாவது அந்த போலீஸ் அவன் தன்னுடைய இரண்டு முழங்கால்களையும் அவன் தொண்டையில் அமர்த்தினபடி அப்படியே இருக்கு நிற்கின்றான். அவன் ஐ கான் பிரீத், என்னால் சுவாசிக்க முடியவில்லை என்று முணுமுணுக்கிறான். பிறகு இவன் கால் எடுத்து பார்த்த பொழுது அவன் பிரேதமாக இருக்கின்றான். என்ன கொடுமைக்கு மேல கொடுமை! நான் அந்த நிகழ்வுகளை, நான் அல்ல, பலர் அந்த நிகழ்வுகளை தொலைக்காட்சியில் பார்த்தவர்கள்தான். ஆமா ஆமா, தொடர்ச்சியாக ஒளிபரப்பி கொண்டிருந்தார்கள். அதை பற்றிய ஆர்ப்பாட்டங்களும் அதை பற்றி அதற்கான இதெல்லாம் உங்க விருது இந்த நிறைவேற்றுமே ரத்து செய்து ஐநா சபை தீர்மானம் செய்தாலும் இதுவும் இது இந்த வேற்றுமைகள் நீங்காது என்று சொல்லியிருந்தேன். சட்டங்கள் எல்லாம் உயிரோட்டம் இல்லாத மனிதன்குள்ள அந்த மாற்றம் ஏற்பட்டால் ஒழிய மற்றும் இந்த வேற்றுமைகள் பேதங்கள் எல்லாம் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனா மனிதன் அதை ஒழிக்க மாட்டான், அது அவனுக்கு ஒரு தந்திரமாக பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றான். இந்த போலீசின் முழங்காலுக்கு அடியில் அவன் இறந்ததை பிறகு எல்லோரும் முழங்காலில் நின்று மரியாதை செய்வதும் அது நாங்கள் பல இடங்களில் காணக்கூடியதா இருந்தது. ஆமாம், தொடர்ச்சியாக அது பற்றிய போராட்டம். இந்த டொரண்டோல இருக்கிற போலீஸ் கூட ஒரு முழங்கால நின்று அவனுக்கு ஒரு மரியாதை தெரிவித்தது. நான் அது நேரடியாக தொலைக்காட்சியிலும் பார்த்து கொண்டிருந்தேன். உலகம் பூராவும் ஊர்வலங்கள் கலந்தன. இந்த ஊர்வலங்களுக்குள்ள இந்த கொள்ள கோஷ்டிகளும் கலந்து கொள்ளும். அவர்கள்லாம் தீ வைப்பும் சூறையாடலுக்கு மேற்று இடங்களாக இதை பாவித்துக் கொள்வது. பலருடைய டிஷர்ட்டுகள் இந்த டொரண்டோவிலும் ஊர்வலம் போனது. பல மக்களுடைய அந்த டிஷர்ட்டுகளில் பிளாக் லைஃப் மேட்டர்ஸ், கருப்பின மக்களின் உயிரும் முக்கியமானது என்ற வாசகமும், ஐ கான் பிரீத், என்னால் சுவாசிக்க முடியவில்லை என்ற வாசகங்களும் டிஷர்ட்டில் பொறித்தபடியே மக்கள் சென்றார். அதைத் தொடர்ந்து நடந்த ஊர்வலங்களும் தீ வைப்புகளும் உலகத்தின் கவனங்களையும் நாங்கள் தொலைக்காட்சிகள்ல பார்த்தோம். அமெரிக்காவில வன்முறையே வெடித்தது. அந்த ஊர்வலத்தில் வன்முறையை விடுத்தது. ஏனென்றால் நான் சொல்லப்பவும் சொல்லுவேன், இந்த அமைதி பேரணிகள் எப்பவும் வன்முறையாக வெடிக்கிறது. ஏனென்றால் அதுக்குள்ளே அந்த கட்சிக்கு வேற கொள்கை உள்ளவர்களும் அரசுக்கு எதிரானவர்களும் பிரதானமாக சூறையாடுபவர்களும் கொள்ளக்காரர்களும் தங்களது சாதகமாக பயன்படுத்தி விட்டார். இந்த இந்த பேரணியில் சுற்றிடத்திலேயே சில மக்கள் இறந்தவர்கள் அமெரிக்காவில. போலீசுக்கும் மக்கள் அடிக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் ஒரு வேணுமென்று செயலாக அமைகின்றது. இறந்தவருக்குரிய ஒரு கௌரவம் கொடுத்ததாக எனக்கு மனதில் தோன்றவில்லை. ஆனால் ஊர்வலங்கள் போக வேணும், அந்த இதுகளை நீக்கப்பட வேணும், கொலை செய்தவன் தண்டிக்கப்பட வேணும், மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தேவை, அதுகள் எல்லாம் சாலை சிறந்ததுதான். இப்பொழுது கடந்த 2-3 கிழமைகளுக்கு முன்பு ஜோர்ஜ் ஃப்ளாய்டின் குடும்பத்துக்கு அங்கத்திய போலீஸ் டிபார்ட்மெண்ட் 27 மில்லியன் கொடுத்திருக்கிறது. ஆனால் இந்த கொலை வழக்கு விசாரணை இப்பொழுது ஆரம்பிக்க போன்றது. அதற்கான ஜூரர்கள் தெரிவு நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இன்னும் ஜூரர் தெரிவு முற்றாக முடியவில்லை. ஆனா அதே நேரத்தில் ஒரு வழக்கறிஞர் கூறுகின்றான், அதாவது ஜோர்ஜ் ஃப்ளாய்டின் குடும்ப நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர், இந்த தொகையை ஒரு மனதில் கொள்ளக்கூடாது ஜூரர்ஸ். எனவே
இந்த விசாரணை ஒரு நீதியான விசாரணையாக நடைபெற வேண்டும். கொலை குற்றம் இது, மற்றது சிவில் இதுக்குள்ள அளவு இந்த காசு. இனி கொலை குற்றத்தை கொலை குற்றமாகவே பார்க்க வேண்டும். இந்த தொகை பணம் நீதி விசாரணையை ஒரு வேறு திசையில் திருப்பி விடுமோன்ற ஒரு ஐயத்தையும் தெரிவிக்கின்றார். விசாரணை நீதியாக அமையுமோ என்ற ஒரு கருத்தையும் வெளியிடுகின்றார். அடுத்தது அண்மையில் நடந்த ஒரு பெரிய சரித்திர முக்கியத்துவம், அது அது இன்றைக்கு ஒரு சரித்திரமாக உலகம் முழுக்க வந்துட்டது. ஐ கான் பிரீத், என்னால் சுவாசிக்க முடியவில்லை. அடிக்கடி அவனுடைய படத்தையும் போட்டு அவர் இன்னொரு கடையில போனவர் சிறு தகராறு, அதுக்காக போலீசார் அவனை இழுத்து நடு ரோட்ல போட்டு முள்ளங்காலும் தொண்டையை நெசிச்சு அவனுடைய வெயிட் பாரம் முழுக்க அவனுடைய தொண்டையில இருக்கு. போலீசனுடைய கொடூரமாக நடக்கப்பட்ட சம்பவமாக தான் எல்லாராலும் பார்க்கப்பட்டது. அதை பற்றிய தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்களும் அந்த இனத்தவர்கள் இணைந்து கொண்டு அதற்காக நீதி வேண்டி போராடிய போராட்டங்களும் தொடர்ச்சியாக இந்த ஊடகங்களிலே வந்து கொண்டே இருந்தது கவனிக்கக்கூடியதாக இருந்தது. உலகம் பூராவின் வந்தது அமெரிக்காவிலே அந்த அவன் இறந்த இடத்திலே அது இன்னும் கடினமான பெரிய ஒரு ஊர்வலமாக அது அமைந்தது. அவனுடைய படங்கள் எல்லாம் ரோட்டில கீறி வச்சு, ஆனா அந்த வழி சரி, அதுக்குள்ள பிறகு இந்த வன்முறை கலக்க கூடாது. இந்த வன்முறை கலக்கும் கலந்த பொழுது அந்த அது அந்த இறந்தவருக்கே நாங்கள் ஒரு மரியாதை கொடுக்காததாகவும் அந்த அந்த செயல் கொஞ்சம் பிளவீனம் அடைந்து இன்னொரு பக்கம் திரும்புவதற்கும் அதில் காரணமாக அது வன்முறையாளருடைய நோக்கம் முழுக்க சூறையாடுவதும் கொள்ளையாடுவதும் அரசுக்கு எதிராக செயல்படுவதும் தான். ஆனா அது கூட ஒரு மனித உணர்வுகளில் மாற்றம் அப்படி செய்யக்கூடாதென்ற மாற்றம் ஏற்பட வேண்டும். அடுத்து இன்னொரு சரித்திர முக்கியத்துவமான ஒரு நிறைவேற்றுமே உலக ரீதியாக பேசப்பட்டதுதான். நான் முன்பு வானொலியிடம் பேசி இருக்கின்றேன், ரோசா பார்க். அவர் அமெரிக்காவில் ஒரு கருப்பின இளம் யுவதி, நிறமாத கற்பிணி. அவ ரோட்டில் நடந்து வந்து களைத்து விட்டார், சோர்வடைந்து விட்டார். அதுல நின்ற பஸ் ஹால்ட்டிலே நின்றார் பஸ்ஸில் ஏறுவதற்கு. வந்த பஸ்ஸில் அவர் ஏறினார். அவருக்கு அப்படி அப்படி ஒரு ஒரு ஆறுதலும் ஒரு உட்கார வேண்டிய நிலையில அந்த நிறமாத கற்பனை பண்ணி இருக்கின்ற பஸ்ஸில் ஏறி முனுக்கு அமர்ந்ததும் பஸ்ஸில் இருந்தவர் கத்து நேரம் இறங்கு இறங்கு, இது வெள்ளையருக்குரியது. அமெரிக்காவில் முன்னம் வெள்ளையருக்கு பஸ் மற்றது வெள்ளையருக்கு ரெஸ்டாரண்ட்கள், அதுல கருப்பின மக்கள் போக அப்படியெல்லாம் நிறைய இருந்தது. இறங்கு பஸ்ஸை விட்டு இறங்கண்ட அவளுக்கு அது காதல சரியா வாங்கி கொள்ள முடியாத உடல் நிலையில் அப்ப இளம் யுவதி இருக்கின்றாள். பஸ் டிரைவர் விழுந்து இழுத்து விட்டான் ரோடுக்கு, பஸ் புறப்பட்ட அவ என்ன செய்வதென்று தெரியாமல் அழுதா. முன்னுக்கு இருந்த சிகிச்சைக்கு போனான், முன்னுக்கு இருந்த சிகிச்சைக்கு அவசரமா போனா, அது ஒரு கருப்பின மக்களுடைய அந்த சுவைச்சுக்கு அழுது கொண்டு போய் புகுந்து அப்பொழுது அங்க ஆட்கள் இருக்கின்றார்கள். அங்க அந்த மாஸ் அது நடந்து கொண்டிருக்கிறது. அதை நட அங்கு இருந்தவர் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர், அவரும் இளைஞன் என்று விசாரி. பஸ்ஸில் இருந்து தன்னை இறக்கி விட்டார்கள் வெள்ளை இனத்துக்கா என்று சொல்லி. எனக்கு என்னென்ன செய்வதென்று தெரியவில்லை என்று அப்படியே இருந்து அழுது கதறி அழுது இழப்பாறினாள். மார்ட்டின் லூதர் கிங் அந்த மாசில் உடனே அறிவித்தார், நாங்கள் அனைவரும்
அமைதியாக வன்முறையற்று அஹிம்ச வழியில் இன்றே ஊர்வலம் போய் இந்த சட்டத்தை ரத்து செய்யலுக்கு வேணும் என்று அறிவித்தார். அவருடைய அறிவிப்பு அமெரிக்கா முழுக்க பரவியது. சகல இடத்திலிருந்து கருப்பின மக்கள் ஊர்வலம் செல்ல தொடங்கினார்கள். மார்ட்டின் லூதர் கிங் வன்முறை பிரயோகிக்க கூடாது, நான் வயலன்ஸ், அமைதியாக நாங்கள் செல்ல வேண்டும், அமைதியாக எங்களுடைய கருத்தை வலியுறுத்த வேண்டும் என்று உறுதியாக இருந்து கொண்டார். மார்ட்டின் லூதர் கிங் தலைமையில் சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட் உருவானது. அவர்கள் அந்த ஊர்வலங்களாக அமெரிக்கா முழுக்க சென்று கடைசியில் ஒரு வழக்கு தாக்கல் செய்து தீர்ப்பாக வெளிவந்தது. கருப்பின மக்கள் எந்த பஸ்ஸிலும் பிரயாணம் செய்யலாம், அவர்களை தடுக்கக்கூடாது. எந்த ரெஸ்டாரண்ட்களிலும் அவை வச்சு சாப்பிடலாம், தடுக்கக்கூடாது. அவர்களை செக்ரிகேஷன், அவர்களை பிரித்து பார்க்க கூடாது. இந்த ரோசா பார்க்கினால் கிடைத்த மாபெரும் வெற்றி அது. அந்த வெற்றியினால் தான் ஒபாமா கூட அங்க எலெக்ஷன் கேட்டு வெல்லக்கூடியதா இருந்தது. ஆனா ஒபாமாக்கும் பல்லின மக்களும் வாக்களிக்கிறார்கள், கருப்பின மக்கள் மட்டுமல்ல. ஏனென்றா அந்த சட்டம் காலப்போக்கிலே அங்கே அது ஒரு சமநிலை உருவானாலும் போலீஸுக்குள்ள அது கொஞ்சம் வேற்றுமையாகத்தான் கருதப்படுகின்றது. இப்ப தற்போதைய அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுடைய உதவி ஜனாதிபதியும் ஒரு கருப்பினத்திலிருந்து உருவானவர் தான். அடிப்படையில் இந்தியனும் ஜோ பைடனின் பேச்சுக்கள் எழுதுபவரும் ஒரு இந்தியன் தான். இப்பொழுது அந்த வேற்று நிற வேற்றுமை என்றது அமெரிக்காவில் குறைந்து குறைந்து வந்தாலும் மனிதர்களுக்குள் இருக்க செய்யலாம். போலீசிலாக உள்ளும் அது கடுமையாக இருக்கத்தான் செய்கின்றது. அடுத்து இந்த ரோசா பார்க்கிலிருந்து மார்ட்டின் லூதர் கிங் அமெரிக்காவில் மிகவும் பிரபல்யம் அடைந்தார். பிரபல்யம் அடைந்ததுக்கு காரணம் ஆயுதம் மேந்த கூடாதென்றதில் மிக்க உறுதியாக இருந்தவர். அது வெள்ளையின மக்களையும் கவர்ந்தது, நீதிமன்றத்தையும் கவர்ந்தது. நான் வயலன்ஸ் என்றே பேசிக்கொண்டார். அஹிம்சை அஹிம்சை என்ற கருத்தையே முன்வைத்தார். அவர் இந்த கருத்து எங்கே இருந்து பெற்றா, மகாத்மா காந்தியில் இருந்து பெற்றுக் கொண்டவர். அவர் சொல்லுகிறார், மகாத்மா காந்தி தன்னுடைய குரு, நான் அவருடைய சீஷன் அல்ல, அவருடைய இந்த தத்தெடுக்கப்பட்ட ஒரு புள்ளியாக நான் என்ன பார்க்கின்றேன். மார்ட்டின் லூதர் கிங் அமெரிக்கா இந்தியா சென்று அவருடைய இதுக்கெல்லாம் சமாதிக்கெல்லாம் தரிசித்து வந்த ஒருவர். மார்ட்டின் லூதர் கிங் இப்பொழுது மிக்க பிரபல்யம் அடைந்தார். அவருக்கு ஒரு கௌரவமான மதிப்பும் அமெரிக்காவில் உருவானது. வெள்ளையின மக்கள் அனைவரும் அவருக்கு ஒரு மதிப்பு கொடுக்க தொடங்கினார்கள். அவர் ஒரு நாள் ஒரு ஹோட்டல் பல்கனியில் இருந்து ஒரு பேச்சு பேசுகின்றார். ஐ ஹேவ் எ ட்ரீம், அவருடைய பிரபல்யமான உலக பேச்சு. நான் இன்னொரு முறைக்கதைகளை சொல்லலாம். சகல இன மக்களும் சமத்துவமாக வாழ என்று கூறுகின்றார் அவர். நிறைய மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் ஒருவர் இரகசியமாக துப்பாக்கி கொண்டு சென்று மார்ட்டின் லூதர் கிங் சுட்டான். மார்ட்டின் லூதர் கிங் அந்த இடத்திலேயே இருந்தார். இந்த அமைதிக்கும் நீதிக்கும் எதிரான துப்பாக்கி சூடாக நான் அதை பார்க்கின்றேன். மார்ட்டின் லூதர் கிங்க எதிரானது அல்ல, அது இந்த நீதிக்கும் அமைதிக்கும் எதிரான ஒன்றாகவே நான் இன்றும் அதை பார்க்கின்றேன். அடுத்து எங்கள் எல்லோருக்கும் தெரியும் குத்துச்சண்டை வீரன் முகமது அலி. அவனுடைய ஆரம்ப பேர் கஷியஸ் கிளே. அந்த கஷியஸ் கிளே என்ற பெயரை வீட்டுல சண்டை பிடிச்சு நீக்கிச்சான். அது ஒரு வெள்ளக்காரன் அடிமையா வச்சிருந்தவன் பெயரை எனக்கு என் போட்ட நீங்கள் அந்த அந்த பெயரை எடுக்க வேணும் என்றான். அவன்
ஒரு முறை மிக இளைஞனாயிருந்த காலத்தில் அவன் ஒரு ஒரு கார்னிவல் போன்ற நிகழ்வுக்கு சென்றான். அங்கு ஒரு ஜார் எல்லோருக்கும் சாப்பாடு ஃப்ரீயா கொடுக்கிறார்கள். இதுல எவர் கூட சாப்பிடுறாரோ அவருக்கு பரிசு. கசியஸ் கிளையும் கலந்து அதுல சாப்பிடுறான். அவன் ஒரு ஏழையும் கூட சாப்பிட்டு முடிச்சு வெளியில வந்து பார்த்தா அந்த துவிச்சக்கர வண்டி பைசிக்கிளை காணவில்லை. அந்த இடமெல்லாம் அவன் எப்பொழுதும் அந்த ஒரு நடனம் போல ரெண்டு காலையும் துள்ளி 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 தான் பேசுவான். அவன் பாக்ஸிங்க பார்த்தாலும் தெரியும் அப்போ அந்த ரெண்டு காலம் துள்ளினோடு தான் நிற்பான். அவனை கண்டா நான் அடிப்பேன் இடிப்பேன் என்று பார்த்து கொண்டே அந்த முடுக்க தேடினான். ஒரு தன் அவன் நண்பன் சொன்னான், புலுசுல ஒரு முறப்பாட்டை இதுக்கு செய்து விடு. பக்கத்தில் இருந்த புலுசுக்கு போனான், கத்தி கொண்டுதான் போனான். அங்கு வெள்ளை இன போலீஸ் தான் இருக்கிறார்கள். அந்த போலீஸ் இருந்து கேட்டான், என்னண்டு? என் சைக்கிள் ஒருதன் களவெடுத்து விட்டான், கண்டா நான் அவனை விடமாட்டேன், அவனை நான் அட்டிப்பேன் குத்துவேன் என்றான். கொஞ்சம் அது உண்மையிலே அல்ல, அது சட்டம் பார்க்க. உன்னுடைய சைக்கிளை காணவில்லை என்று இங்க பதிவு செய்திருக்கிறேன், நாங்கள் அதை கண்டுபிடித்தால் உனக்கு தகவல் தருவேன். நான் போக மாட்டேன், அவனை நான் காண வேணும், அவனுக்கு நான் குத்துவேன் என்றான். வெள்ளக்கார போலீஸ் இவனை உத்து பார்த்தான். இவன் முன்னுக்கு வந்த ஒரு மிக ஒரு வலிமையான குரலில் கத்துகிறான். அவன் பகுதியாக கேட்டான், நீ அவனை கண்டால் நீ என்ன செய்வாய்ன்றதை இதில் ஒரு செய்து காட்டான். இவன் தன் கைகளை ஓங்கி குத்துவது போல் அப்படியே கையை நீட்டி அவன் மூங்குக்கு கிட்ட போய் கையை நிப்பாட்டினான். வெள்ளக்காரன் போலீஸ் முகத்துக்கு மூக்குக்கு கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டினான். அதுக்கும் ஒரு துணிச்சல் வேணும். அந்த வெள்ளக்கார போலீஸ் அதிகாரி இவனை உத்து பார்த்தார், உனக்கு நான் குத்து சண்டை பழக்குகின்றேன், என்னிடம் ஒரு பயிற்சி வகுப்பு இருக்கிறது, நீ அதில் இணை, இணைந்து நீ ஒரு சாம்பியனாவா, உன்னுடைய இந்த கை அசைவு உன்னை அறியாமலே உன்னை ஒரு பாக்ஸரா காட்டுது, உன்னுடைய கையின் வேகம் பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்து விட்டேன். நீ நாளை மாலை அங்கவா, நான் உனக்காக காத்திருப்பேன், அந்த ஏற்பாட்டை செய்கிறேன், நீ அதை செய், உன்னுடைய சைக்கிள் விஷயத்தை நாங்கள் பார்த்துக் கொள்வோம். உன் அடுத்த நாள் போறான், நான் தான் தான் சாம்பியன் என்று இன்னும் அவன் குத்துச்சண்டை பழகவும் போவியன். அப்பொழுது அங்க பழக்குவர்கள் அங்க இந்த பயிற்றுனர் அவனை கூப்பிட்டு குத்து சண்டையை பயிற்றுவித்துக் கொண்டிருந்தார். அவன் தன்னோடு எதிர்த்து நின்றவன குத்தி வீழ்த்தி விட்டான். பிறகு அதில் கொஞ்சம் முரட்டத்தனமும் இருந்தது. பிறகு அந்த பயிற்றுனர் அவனை கூப்பிட்டு கூப்பிட்டு அவனை ஒரு ஒரு வழி நடத்தி ஒரு முறையான குத்திச்சண்டை பாக்ஸராக அவனை மாற்றி விட்டான். 1960 ரோம் நகரில் இத்தாலியில் ஒலிம்பிக் நடைபெறுகின்றவர். அந்த ஒலிம்பிக்கு இவனும் கலந்து கொண்டான். அந்த ஒலிம்பிக் மைதானம் முழுக்க கத்துனான், தான் தான் சாம்பியன், ஐ ஆம் தி சாம்பியன், நான் தான் சாம்பியன் என்று அவன் கத்திக்கொண்டவன. அப்பொழுது அவனை சுத்தி ஜனங்கள் கூடிவிட்டது. பத்திரிகை வானொலி எல்லாம் அவனை சுத்தி சுத்தி கேட்டு கேட்டு எடுத்து அவன் இப்ப உலக பிரபஞ்சமாயும் விட்டான். குத்துச்சண்டை பாக்ஸிங் கோதாவில் குத்துச்சண்டை நடைபெறுகிறது. அவன் ஒவ்வொரு ரவுண்ட் ரவுண்டாக வெண்டு வெண்டு வாரான். இப்பொழுது இறுதி சுற்று, அந்த குத்துச்சண்டையில் அவன் வெண்டு தங்கப்பதக்கம் பெற்று அந்த தங்கப்பதக்கத்தை கழுத்தின மாட்டினபடியே எல்லா இடமும் திரிவான். பிளேன்ல போராக்களுக்கும் அப்படி காட்டுவான், இதை பஸ்ல போராக்களுக்கு காட்டுவான், என்னுடைய கோல்ட் மெடல் காட்டுவான்.
அவன் அமெரிக்காவுக்கு திரும்பின பின்பு ஆனா இவங்களை எல்லாம் அந்த அமெரிக்க அரசு பெருசாக கவனித்து கொண்டது என்று அமெரிக்க அரசு முன்னம் ஜெஸி ஓவென்ஸ் என்றதன் ஓடி முதல் முதல் 4 தங்க பதக்கம் எடுத்தவன் அவன் அமெரிக்கா கவனிக்க அவன் குதிரைக்கு ஓட்டம் பழகி கொண்டுதான் இருந்திருந்தவன் இந்த கருப்பின மக்கள் முன்னம் ஒலிம்பிக்ல போனா தலை குனிஞ்சபடி நிக்கிறது தேசிய கீதம் பாடக்க அப்பொழுது இப்பொழுது இவன் அமெரிக்காவுக்கு திரும்பிய பின்பு ரோட்டுகள் எல்லாம் தன்னுடைய கோல்டு மெடலை காட்டினபடியே தெரிவான் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போனான் அங்கு இருந்தவர்கள் இவனை கண்டது முகஞ்சுளித்தனர் வெள்ளை இன மக்கள் அனைவரும் அங்கு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் இவன் இருந்த ஐ அம் தி சாம்பியன் கத்தினான் நான் ஒரு சாம்பியன் இங்க வந்திருக்கின்றேன் என்று அத மேனேஜரோ ஹோட்டல்கார அனுபவத்துல என்ன அறிவித்தல் கொடுத்தாங்களோ தெரியவில்லை ஒரு அது ஒரு வன்முறை கூட்டம் உள்ளுக்கு திடீரென்று பிரவேசிச்சு இவனை பிடிச்சு இழுத்தது இவன் தன்னுடைய கையினால் பாக்ஸிங்கால் குத்தினான் ஆக்களுக்கு மேசையை தூக்கி எறிஞ்சான் ஏய் நீங்கள் என்னில கை வைக்கிறீர்கள் நான் அமெரிக்காவுக்கு தங்க பதக்கம் எடுத்து கொடுத்தவன் அமெரிக்காவுக்கு தங்க பதக்கத்தை நான் உயர்த்தியவன் என்னுடைய தங்க பதக்கத்தை பாருங்கள் என்றான் அவன் சொன்ன எங்களுக்கு உது தேவையில்லை அவனை தூக்கி எரிஞ்சு விட்டார்கள் இப்ப வெளியில தள்ளி நேரம் மறுத்தான் பிற வந்தான் முன்னுக்கு ஒஹாயோ ஆற்றுக்குள்ள தந்த அந்த மெடல் தூக்கி எரிஞ்சு விட்டான் என்ன என்ன எந்த வகையிலும் எனக்கு உதவாத இந்த கோல்டு மெடல் எனக்கு வேண்டாம் என்று அறிந்து விட்டான் அது ஒகையோ விரல் அப்படியே தாண்டு போனது ஆனா அப்புறம் அவருடைய நண்பன் ஒருவன் குறிப்பிட்டிருந்தான் அவர் உண்மையிலேயே எரியவில்லை என்று குறிப்பிடுறான் பிறகு இவர் கிளிண்டன் காலத்தில ஒயிட் ஹவுஸ்ல கூப்பிட்டு அவனை இந்த நூற்றாண்டின் சிறந்த விளையாட்டு வீரனாக அறிவித்து அவனுக்கு அந்த தங்க பதக்கம் ஒன்று செய்தும் கொடுத்தவர்கள் ஒரு அண்மையிலே அவர் இறந்தும் விட்டார் கடைசியில அட்லாண்டா ஒலிம்பிக்கில் அவர் கடைசி தீபமும் அந்த தீபம் ஏற்றினதும் அது அவர் மேடையில நிற்கிறார் சீனால முன்னுக்கு கேட்டினால மறைக்கப்பட்டதுக்கு யார் உள்ளுக்கு நிற்பதென்று ஒதுவிற்கும் தெரியாது அப்படியே அந்த கேட்டினை விரித்தால் அவன் உள்ளுக்கு தீப்பந்தத்தோட கை நடுங்க 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 நிற்கின்றான் பவிலியன்ல இருந்து அத்தனை மக்களும் எழுந்து விட்டார்கள் அந்த தீப்பந்தத்தை ஒரு மின்சார ஒரு வில்லு போலி ஒன்று காவி அப்படியே ஷூட் பண்ணி விட்டது போய் கடைசியாது சேர்மில் சேர்ந்து அந்த ஒலிம்பிக் தீபம் எரிந்தது அவர் அன்பு கொஞ்ச காலங்களுக்கு முன்னுக்கு அவர் இறந்து விட்டார் ஏன் இவரை கூறுகின்றேன் என்றால் அவர் என்னதான் செய்திருந்தாலும் கூட அவர் அங்க புறக்கணிக்கப்பட்டது மக்களால அரசு அதை அதில் அக்கறை செலுத்தாமல் அவனை கௌரவித்துதான் விட்டது ஆனா இதுக்கு இந்த சம்பவமும் ஒரு நிறைவேற்றுமைக்குரிய ஒரு சம்பவமாகத்தான் நான் இதில் கூற விரும்புகின்றேன் உலக பிறவழி மனிதன் எல்லாவற்றையும் விட முக்கியமானது இனப்பிரச்சனை நிறைவேற்றுமைகளுக்குள்ள மிக முக்கியமாக உலகம் முழுக்க கவர்ந்தொரு நிகழ்வு தென்னாப்பிரிக்காவிலேயே நடந்தது அதுதான் இந்த நிறைவேற்றுமை உலகம் முழுக்க பிரசாற்றியதென்று நான் கூறுவேன் தென்னாப்பிரிக்காவுக்கு மகாத்மா காந்தி வள்ளி தில்லேடியால் அப்பெண் ஒரு கரும்பு தோட்ட தொழிலாளி அவருடைய ஒரு வழக்குக்காக இவர் பெரிஸ்டர் பட்டம் பெற்று அங்க செல்கின்றார் பெரிஸ்டர் பட்டம் பெற்று வழக்கு ஒரு வழக்கு சட்ட நிறுவனம் ஒன்று நிறுவி அங்க அங்கு தன் தொழிலை செய்வதற்கு செல்கின்றார் அங்கு ஒரு சட்ட காரியாலயம் திறந்து அவர் வேலை அவர் ஒரு முறை அப்படியே ரயில்வே ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் வருகின்றார் அந்த ட்ரெயின் புறப்பட்டு விட்டது புறப்பட்டு ஸ்லோ நத்த வேகத்தில் ஊந்து செல்கிறது அவர் ஓடிப்பு ஓடிப்பு பெட்டிக்குள்ள வருகிறார் அது வெள்ளையருக்குரிய பெட்டி அந்த
ட்ரெயின்ல இருந்த அந்த இருந்தவர்கள் காந்திய பிடிச்சு தள்ளி விட்டார்கள். காந்தி பிளாட்ஃபார்ம்ல வந்து விழுந்தார். அதை தொடர்ந்தார். அமைதியாக இருந்தார். போலீசார் வந்து அவரை கைது செய்தனர். என்னோட சட்டத்தை மீறினதென்று மறியலுக்கு போனார். வந்தார். பின்புதான் சிந்திச்சார், இது ஒரு கொடூரம், இந்த கொடூரத்தை நான் நீக்க வேண்டும். பத்திரிகைகளுக்கு நிறைய எழுதினர், வானொலிகளில் பேசினர். எனக்கு நடந்த சம்பவம் உலகம் முழுக்க பிரபலமாகிவிட்டது. அவர் அங்கிருந்து இந்தியர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு மட்டை, அதை அவர் அதாவது அடிமை மட்டை என்றுதான் கூறுவார். அதெல்லாத்தையும் எடுத்து எரிக்க சொன்னார். மற்றது அவர் அவருடைய பேச்சுக்கள் ஊர்வலங்களில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டார்கள். காந்தி இப்பொழுது தென்னாப்பிரிக்காவில் ஒரு முக்கியமானவராக உலகத்தின் கவனத்திற்குள்ளும் வந்துவிட்டு அவர் அப்பொழுது இளைஞன் தான். அவர் இப்படியே இருந்து கொண்டிருக்கும் பொழுது இந்தியாவிலும் அவரை பற்றிய செய்திகள் நிறைய பரவிவிட்டது. அப்புறம் காந்தி பாம்பேயில கப்பலில் வந்து இறங்கினார். பெரிய வரவேற்பு. முன்பு இந்தியன் காங்கிரஸ் கட்சி வெள்ளக்காரர்தான் தலைவராக எல்லாம் இருந்தவர்கள், பிரிட்டிஷ்கார தலைவராக இருந்தவர்கள். அவருடைய பிரச்சாரங்கள் நடந்தன. மக்கள் அவருடைய வாழ்வு முறையையும் பேச்சாளர் கவரப்பட்டார்கள். இறுதியில் அவர் இந்தியாவுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார். ஆனால் அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்படவில்லை. காரணம், அவர் பிரிட்டிஷுக்கு எதிராக செயல்பட்டதால் இருக்கலாம். பிறகு தலை லாமாவுக்கு, அவர் சீனாவுக்கு எதிராக வந்து இந்தியாவில் தலைமறைவு வாழ்ந்தவர், அவருக்கு நோபல் பரிசு அமெரிக்கான சமாதானத்துக்கு வழங்கும் பொழுது தாங்கள் காந்திக்கு முன்பைய வழங்காவிட்ட ஒரு குறையை இப்பொழுது தீர்த்து கொண்டோம் என்றும் கூறிக்கொண்டார்கள். சரி, இந்த காந்தியின் மரண செய்தி உலகம் முழுக்க பரவிய பொழுது மாபெரும் விஞ்ஞானி அல்பர்ட் ஐன்ஸ்டைன் கூறினார், அவர் காந்தியின் ஒரு மிக ஒரு அவர் ஃபாலோவர், அது போன்றுதான் நெல்சன் மண்டேலாவும் காந்தியினுடைய ஒரு ஃபாலோவர். நெல்சன் மண்டேலாவும் அமைதி வழியை நாடினது காந்தியினுடைய சாத்வீகத்தின் கொள்கையை கண்டுதான். சரி, இதுக்குள்ள நான் கூற வந்ததை திரும்ப கூறுகின்றேன். அல்பர்ட் ஐன்ஸ்டைன் இவருடைய மரணத்தை அறிந்து செய்தி கேள்விப்பட்டதும் கூறினர், இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்தவன் என்றதை வருங்காலம், சற்று கொஞ்சம் காலத்துக்கு பின்பு உலகம் நம்பாதன்றார். இப்படியும் ஒரு மனிதன் வாழ்ந்தவனா என்று கேட்பார்கள். அவர் காந்தி மீது மிக்க மதிப்பு கொண்டவர். காந்தியை இன்று எல்லோரும் போற்றுகின்றார்கள் என்ற நான் வாயிலன் அஹிம்சை 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 என்று இன்றைக்கும் இந்த ஊர்வலங்களில் சொல்ல போகும்போது அஹிம்சையைத்தான் செய்யும், அஹிம்சை வழியை கடப்பிடியுங்கள் என்று கூறுவதற்கு முக்கிய காரணம் அதுதான். நெல்சன் மண்டேலாவும் பிற்காலத்தில் அஹிம்சை வழி மூலம்தான் வந்தவர். அஹிம்சை வழி போராடி சிறையில் இருந்தவர், சிறக்கதவு திறக்கப்பட்ட பொழுது மோடி தப்பியோட மறுத்தவர். மார்ட்டின் லூதர் கிங் அவர் அஹிம்சை வழியில் அஹிம்சையைத்தான் பேசி வந்தவர். ஒபாமா பேசுகிறார், ஹிலாரி கிளிண்டன் பேசு, உலகத்தில் எல்லோரும் அதை பேசினா அது கொள்கை நல்ல கொள்கையாது. இந்த இந்த சம்பவங்கள் முதல் முதல் இந்த நிற வேற்றுமைக்கு பலியானவர் மகாத்மா காந்தி. அதற்கு முன்பும் இருந்திருக்கலாம், இவர் தான் வெளியில தெரியப்படுத்தினார். அந்த 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 கொள்கை ஆபிரிக்கர் அப்பதாயிட்ட அந்த கொள்நிற வேற்றுமை கொள்கை அங்கே இருந்து கொண்டுதான் இருந்தது. அது இவ்வளவு காலத்துக்கு பிறகுதான் நீக்கப்பட்டது. ஆனால் நாளைய தினம் இந்த நிற வேற்றுமைக்கு எதிராக
மக்கள் குரல் கொடுக்க வேண்டும், அந்த 60ஆம் ஆண்டு சம்பவத்தை நினைவு கூற வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 21ஆம் தேதி ரேசிசமுக்கு எதிரான ஒரு தினமாக கருதப்படுவதனால் அந்நாளைக்கு நடக்க போகும் நிகழ்வை இன்றைக்கு முன்கூட்டியே அதை கூறி நான் கூறவில்லை, கீதவாணி வானொலி அறிவித்து விட்டது. அது உங்களுடைய என்று கூறுவதுதான் பொருத்தமானது. நாளைக்கு பிறகுதான் உலகம் முழுக்க வானொலி டிவிகள் சொல்ல போகுது. கீதவாணி அதுக்கு முன்பே இந்த தகவலையும் செய்தியையும் உலகத்துக்கு பரப்பிவிட்டு அதன் வரலாற்று பின்னணியும் கூறி அதுக்கு நடந்த சில உதாரணங்களையும் முன் உதாரணமாகவும் காட்டப்பட்டுள்ளது. இந்த தினத்தை முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை கீதவாணி எனக்கு அமைத்து தந்ததற்கு நான் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன். மதிய நேரத்தில் மக்களும் இதை அறியக்கூடிய ஒரு வாய்ப்பு அதே நேரத்தில் உருவாகியும் உள்ளது. நிச்சயமாக நிறைய விடயங்கள் நாளை வர இருக்கும் அந்த நிகழ்வை பற்றிய விவரங்களை மிக தெளிவாக விளக்கத்தோடு உதாரணங்களோடு விளக்கமாக எடுத்து வந்தமைக்காக உங்களுக்கு கீதவாணியின் கலையத்தின் சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேர்கள் இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருந்தமைக்காக அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வளவு நேரமும் நேரம் ஒதுக்கி இந்த மதிய நேரத்தை ஒதுக்கி கேட்ட நேயர்களுக்கும் அனைவருக்கும் தென்தம்பி நடராஜர் ராஜ் அவர்களுக்கும் நான் நன்றியும் வணக்கம் தெரிவிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.